இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் மீனாஸ் சேமியா. மீனாஸ் இது இல்லம் தேடி வரும் உங்களுக்கான உன்னதம். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 6 மாநிலங்களில் நாளை சனிக்கிழமை வேட்புமனு தாக்கல். 6 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை ஜூலை 29 சனிக்கிழமை ஏக காலத்தில் நடைபெறவிருக்கிறது. வேட்புமனு தாக்கலுக்காக மொத்தம் 173 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அதற்கான ஆயத்த பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையமான SPR அறிவித்துள்ளது. அதிகமான சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியுள்ள சிலாங்கூர் மாநிலத்தில் இறுதிக்கட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அது குறிப்பிட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு போதுமான தேர்தல் அதிகாரிகள் மற்றும் போலீஸ்காரர்கள் கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளனர். போலீஸ் துறைக்கு உதவியாக ரேலா படையினரும் கடமையில் ஈடுபடுவர். சிலாங்கூர் மாநிலத்தில் 56 சட்டமன்ற தொகுதிகளில் இதுவரை 656 வேட்புமனு தாக்கல் பாரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அனைத்து மையங்களிலும் மின்சார விநியோகத்தில் இடையூறு ஏற்பட்டு விடாமல் இருக்க தினகா நேஷனல் பிரஹாட் பணியாளர்கள் ஒவ்வொரு மையத்திலும் விழிப்பு நிலையில் நிறுத்தப்படுவர். வேட்புமனு தாக்கல் மையத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் தூர இடைவெளியில் அரசியல் கட்சி ஆதரவாளர்கள் நிற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக SPR இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. DAP தனது வேட்பாளர் பட்டியல் வரிசையை அறிவிப்பதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று அக்கட்சியில் 2005 ஓர் உறுப்பினராக இணைந்த 74 வயதான கல்வியாளரும் அரசியல்வாதியுமான பினாங்கு துணை முதல்வர் டாக்டர் பி ராமசாமி குற்றம் சாட்டினார். நேற்று முன்தினம் வேட்பாளர் பட்டியல் வரிசை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை DAP வெளியிட்டது. கட்சியின் புத்துணர்ச்சியை காரணம் காட்டி பலர் கைவிடப்பட்டனர். ஆனால் உண்மை என்னவென்றால் பல இளைய வேட்பாளர்கள் கூட மிகவும் வயதான வேட்பாளர்களால் மாற்றப்பட்டுள்ளனர் என்று டாக்டர் ராமசாமி குறிப்பிட்டார். கடந்த மாதம் பினாங்கு மாநில தேர்தலுக்கான DAP வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் சமூக வலைதளங்களில் வைரலானது. ஆனால் அந்த பட்டியல் போலியானது என்று கட்சி நிராகரித்தது. ஆனால் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட பட்டியல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது. ஏன் இந்த முரண்பாடு என்று மலேசியா கேணிக்கு அளித்த பேட்டியில் டாக்டர் ராமசாமி வினவினார். பிரதமர் டத்தோஸ்வி அன்வர் இப்ராஹிம் நேற்று மடானி பொருளாதார திட்டத்தை தொடக்கி வைத்து மக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் அறிவித்த பல்வேறு நிதி ஊக்குவிப்பு சலுகைகள் யாவும் வருகின்ற 6 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து அறிவிக்கப்பட்டது அல்ல என்று துணை நிதி அமைச்சர் டத்தோஸ்வி அகமது மஸ்லான் தெரிவித்தார். இதுபோன்ற சலுகைகளையும் அனுகூலங்களையும் ஊக்குவிப்பு திட்டங்களையும் எந்த நேரத்திலும் அறிவிப்பதற்கு அரசாங்கத்திற்கு உரிமை உள்ளது என்று அகமது மஸ்லான் குறிப்பிட்டார். தேர்தல் நடந்தாலும் தேர்தல் நடக்காவிட்டாலும் மக்களுக்கு சேர வேண்டிய உதவி திட்டங்களை அறிவிப்பது அரசாங்கத்தின் கடமையாகும் என்று அவர் விளக்கினார். அடுத்த மாதம் 12 நடைபெறவிருக்கும் 6 மாநிலங்களுக்கான தேர்தலில் 5 மாநிலங்களில் தான் ஸ்ரீ முஹிடின் கியாசின் தலைமையிலான பரிகத்தா நேஷனல் வெற்றி பெறும் என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது 6 கூறியுள்ளார். பகத்தான் ஹரப்பான் பரசா நேஷனல் கூட்டணியை 6-1 என்ற நிலையில் பரிகத்தா நேஷனல் வெற்றி கொள்ள முடியும். ஆனால் பினாங்கை ஊடுருவது அவ்வளவு எளிதானது அல்ல என்று துன் மகாதீர் குறிப்பிட்டார். கிழக்கு கரை மாநிலங்களான கிளந்தான் திரங்கானுவை வென்றெடுப்பது மட்டுமின்றி கடா சிலாங்கூர் நக்ரிசம்பிலான் ஆகிய மாநிலங்களில் பரிகத்தா நேஷனலுக்கு மகத்தான வெற்றி காத்திருப்பதாக இன்று லங்காவியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் துன் மகாதீர் இதனை தெரிவித்தார். சர்ச்சைக்கு இடமாக விளங்கி வந்த கோம்பா மாவட்டம் முக்கிம் ஸ்தாபா புகேட் பர்மாத்தா இந்து இடுகாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட 3.952 ஏக்கர் நிலத்தை ஏற்றுக்கொள்வது என பத்துகேவ்ஸ் வட்டாரத்தைச் சேர்ந்த கோவில் நிர்வாகங்களும் பொது இயக்கங்களும் இன்று ஏகமனதாக ஏற்றுக்கொண்டன. சிலாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமிருடீன் ஷாரியினால் கடந்த 2019 டிசம்பர் 19 அங்கீகரிக்கப்பட்ட 3.949 ஏக்கர் நிலப்பரப்பிலான அந்த இடுகாட்டு நிலம் பின்னர் மலேசிய வரைபட அளவையாளர் இலாக்காவினால் 3.952 ஏக்கராக அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் அந்த இடுகாட்டு நிலத்தை ஏற்றுக்கொண்டு அவ்விடத்தில் மின் சுழலியை நிறுவுவதற்கு முன்வைக்கப்பட்ட பரிந்துரை ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது.
மலேசிய இந்து ஆலய இந்து அமைப்புகளின் பேரவைத் தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா தலைமையில் பத்துகேவ்ஸ் வட்டார கோவில் நிர்வாகங்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பொறுப்பாளர்களுடன் இன்று பிற்பகலில் பத்துமலை திருத்தல அலுவலகத்தில் நடத்தப்பட்ட விளக்கமளிப்பு சந்திப்பு கூட்டத்தில் கடந்த 4 காலமாக நிலவி வந்த புகேட் பர்மத்தா இந்து இடுகாட்டு பிரச்சினை நில சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பத்துகேவ்ஸ் வட்டார இந்துக்களுக்காக ஒதுக்கப்பட்டு ஸ்லாங்கூர் மந்திரி பசாரினால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த இடுகாட்டு நிலம் தொடர்பான நில அளவு குறித்த சர்ச்சை தொடர்ந்து நீடித்தால் அந்த நிலம் பறிபோவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதையும் தான்ஸ்ரீ நடராஜா விளக்கம் அளித்தார். இடுகாட்டிற்காக கூடுதல் நிலத்தை கோருவது தவறில்லை, ஆனால் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலத்தை ஏற்றுக்கொண்டு அதனை பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியம் என்பதை தமதுரையில் தான்ஸ்ரீ நடராஜா தெளிவாக விளக்கினார். இந்த ஏரியா முக்கியமாக தேவை. அதே புதைப்பையும் நம்ம எழுதி கேட்போம், கேட்டிருக்கோம், பெங்கோலியே கேட்டிருக்கோம். அது மாதிரி நேரத்தில் எங்கேயாவது இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம கேட்கலாம். அது ஒரு ஆள் கேட்குறத விட எல்லா இயக்கங்களும் சேர்ந்து நம்ம குரல் கொடுத்தோம்னா அதை ஒரு தீர்மானமாக ஏற்றுக்கணும். சலாயாங் நகராண்மை கழக உறுப்பினர் எஸ் தேவேந்திரன் உட்பட பத்துகேவ்ஸ் வட்டாரத்தைச் சேர்ந்த 27 கோவில் நிர்வாகங்கள், மலேசிய இந்து சங்கம், மலேசிய தமிழர் குரல், அகஸ்தியர் ஞானபீடம், PKR, மஇகா, சுங்கைத்துவா ஹுலுக்லாங் வட்டார பொது இயக்கங்களின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்ட இந்த விளக்கமளிப்பு கூட்டத்தில் தான்ஸ்ரீ நடராஜா முன்வைத்த புகேட் பர்மத்தா இடுகாட்டு நிலத்தை ஏற்றுக்கொள்வதென ஏகமனதாக முடிவு எடுக்கப்பட்டது. அதே வேளையில் இந்த நில ஒதுக்கீட்டை வழங்கிய ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமிருடின் சாரிக்கு அவர்கள் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் சேமியா இறைமணம் மிக்க பூஜை பொருட்கள் உங்கள் இல்லம் மணக்க இதமான சுவையில் நாளும் உங்கள் பொழுதுகள் இனிக்க இன்றே வாங்கிடுங்கள் மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் சேமியா. உன்னத தரத்தில் உங்களுக்காக மீனாஸ் தயாரிப்புகளை எப்போதும் வாங்கிடுங்கள். மீனாஸ், இது இல்லம் தேடி வரும் உங்களுக்கான உன்னதம். நகரி சம்பிலான் ரொப்பா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தனது முடிவை மூடா கட்சி கைவிட்டது. அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு மூடா அறிவித்திருந்த அதன் வேட்பாளர் இஸ்வான் ஈஷாக் போட்டியிடும் முடிவை மீட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சொந்த காரணங்களுக்காக ரொப்பாவில் போட்டியிடப் போவதில்லை என்று இஸ்வான் ஈஷாக் தெரிவித்துள்ளார். அவரின் முடிவு மதிக்கப்பட வேண்டும் என்று நகரி சம்பிலான் மூடா கட்சியின் தலைவர் தர்மிசி அன்வர் தெரிவித்தார். டிஏபியின் பலம் பொருந்திய தொகுதியான ரொப்பாவை தற்காத்துக் கொள்வதற்கு அத்தொகுதியில் நகரி சம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் எஸ் வீரப்பன் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக மீண்டும் போட்டியிடுகிறார். பரிகாத்தா நேஷனல் கூட்டணியை ஆதரிப்பதாக கூறிக்கொள்ளும் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன்ரசாக்கின் ஆதரவாளர்கள் நஜீப் மீது கொண்டுள்ள அனுதாபத்தினால் அல்ல, மாறாக தங்களின் சுயநலத்திற்காக நஜீப்பின் பெயரை பயன்படுத்தக்கூடும் என்று இன்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. பரிகாத்தா நேஷனலை ஆதரிப்பதற்கு சரியான காரணங்களை தேட முடியாமல் தங்களின் சுயநலத்திற்காக அவர்கள் நஜீப்பின் பெயரை பயன்படுத்த முற்படுகின்றனர் என்று நஜீப்பின் சகோதரர் டத்தோ முகமது நஜீஃபுடின் சாடினார். இத்தகைய சுயநல பேர்வழிகள் நஜீப்பின் உண்மையான ஆதரவாளர்கள் அல்ல. பரிகாத்தா நேஷனல் மூலம் ஆதாயம் பெறுவதற்கு நஜீப்பின் பெயரை ஒரு சாக்காக பயன்படுத்தி வருகின்றனர் என்று முகமது நஜீஃபுடின் குற்றஞ்சாட்டினார். லஞ்ச ஊழல் தொடர்பில் தமக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுபடுவது உறுதி என்று தொழில் அதிபரும் மலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்பரேஷன் நிறுவனத்தின் தூற்றுநருமான டத்து மாலிக் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தம்முடைய வணிகம் அனைத்தும் சட்டப்பூர்வமான அளவில் நடைபெற்றுள்ளது என்பது தமக்கு உறுதியாக தெரியும் என்று குறிப்பிட்ட டத்து மாலிக், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுபட முடியும் என்று ஆழமான நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சட்டவிரோத பணமாற்றம், பயங்கரவாத நிதி அளிப்பு, சட்டவிரோத நடவடிக்கைகளின் வாயிலாக பணம் ஈட்டுதல் ஆகியவற்றை தடுக்கும் 2001 அம்லா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட டத்து மாலிக் ஒரு நாள் விசாரணைக்கு பின்னர் கடந்த புதன்கிழமை மாலையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நாட்டில் மாடலிங் துறையில் முன்னணியில் இருப்பவர்களில் ஒருவரான காயத்ரி மூர்த்தி போலீஸ் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசார் தற்போது விசாரணை செய்து வருவதாக
பிரிஃபீல்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அமிஹிசாம் அப்துல் ஷுக்கூர் தெரிவித்துள்ளார். கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் 3:40 அளவில் குவாலலம்பூர் ஜலான்துன் சம்பந்தனில் காயத்ரியின் கார் தடுக்கப்பட்டு அவருக்கு சமன் கொடுக்க 2 போலீஸ்காரர்கள் முற்பட்டுள்ளனர். அப்போது அந்த போலீஸ்காரர்களை நோக்கி ஆவேசமாக கூச்சலிட்டதுடன் கடும் சொற்களால் திட்டியதாக சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஒரு காணொளி தொடர்பில் 30 மதிக்கத்தக்க அந்த மாடல் அழகியிடம் போலீசார் விசாரணை நடத்தவிருப்பதாக ஏசிபி அமிஹிசாம் குறிப்பிட்டார். அந்த பெண் காரில் சென்று கொண்டிருந்தபோது கைபேசியை பயன்படுத்திய அதே வேளையில் இருக்கை பட்டையை அணியவில்லை என்ற அடிப்படையில் சம்மன் வழங்கப்பட்டதாக ஏசிபி அமிஹிசாம் விளக்கினார். எனினும் தனது தவற்றை உணராமல் போலீசாரை நோக்கி அந்த மாடல் அழகி திட்டியிருப்பதுடன் அது தொடர்பான வீடியோ காணொளி சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது போலீஸ் தோற்றத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதிகரித்து வரும் மக்களின் வாழ்க்கை செலவை நிவர்த்தி செய்யும் நோக்கில் முற்போக்கான சம்பள உயர்வு கொள்கை வரும் ஆகஸ்ட் 7 இறுதி செய்யப்படும் என்று பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ராம்லி தெரிவித்தார். அதற்கான வெள்ளை அறிக்கையை தங்கள் தரப்பு தயார் செய்துள்ளதாகவும் தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சர்கள் மட்டத்திலான விவாதங்கள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதாகவும் ரஃபீசி ராம்லி கூறினார். இந்த முற்போக்கான சம்பள கொள்கைகள் அனைத்தும் உண்மையில் மக்களின் சம்பள நிலைமை மற்றும் வருமான நிலையை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளதாக 2022 குடும்ப வருமானம் மற்றும் செலவு கணக்கெடுப்பின் விவரங்களை அறிவித்த பின்னர் ரஃபீசி ராம்லி இதனை தெரிவித்தார். சிறந்த நடிகைக்கான ஆஸ்கார் விருது பெற்றவரான மலேசியாவைச் சேர்ந்த ஹாலிவுட் நடிகை மிஷேல் யோ கடந்த 19 காலமாக தாம் காதலித்து வந்த பிரெஞ்சு F1 ஜாம்பவானும் மோட்டார் பந்தய நிர்வாகியுமான 77 ஜான் டாட் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களின் திருமணம் சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெற்றது. நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மட்டுமே இவர்களின் திருமண விழாவில் கலந்து கொண்டனர். ஈப்போவில் பிறந்து வளர்ந்தவரான 60 மிஷேல் யோ இவ்வாண்டு மார்ச் மாதம் அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற 95 திரைப்பட விருதளிப்பு விழாவில் எவ்ரிதிங் எவ்ரிவே ஆல் அட் ஒன்ஸ் என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான ஆஸ்கார் விருதை வென்றார். கடந்த 2004 எதிர்பாராமல் நடந்த சந்திப்பில் முதல் பார்வையிலேயே ஜான் டாட்டையிடம் தமது மனதை பறிகொடுத்து விட்டதாக கூறும் மிஷேல் யோ தங்களின் காதல் 6,992 நாட்களையும் கடந்து வாழ்ந்து கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆஸ்கார் விருதை வென்ற முதல் ஆசிய பெண் என்ற பெருமைக்குரியவரான மிஷேல் யோ பலீஸ் ஸ்டோரி 3 சூப்பர் காப், த கிரவுச்சிங் டைகர் ஹிடன் டிராகன், ஹீரோயிக் ட்ரியோ, டுமரோ நெவர் டைஸ் போன்ற படங்களில் நடித்து உலக அரங்கில் பல்வேறு ரசிகர்களைச் சேர்த்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வைப்பு தொகை இழப்பதில் சங்கடம் எதுவும் இல்லை என்று கஜாங் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மலேசிய சோசியலிச கட்சியான PSM-இன் துணைத் தலைவர் எஸ் அருட்செல்வன் தெரிவித்துள்ளார். 2 பிரதமராக இருந்த துன் டாக்டர் மகாதீர் முகமது தனது வைப்பு தொகையை இழந்தார். மகாதீர் தனது சொந்த மாநிலமான கிடாவில் உள்ள லக்காவி தீவை அபிவிருத்தி செய்வதற்கு காரணமாக இருந்தவர். ஆனால் கடந்த பொது தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார் என்று அருட்செல்வன் சுட்டிக்காட்டினார். புதிய கட்சிகளுக்கு வாக்களிக்க மக்கள் அஞ்சுகின்றனர். அவர்கள் பொதுவாக 2 பெரிய கட்சிகளுக்கு இடையே வாக்களிக்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்று அவர் மேலும் கூறினார். எனினும் அர்ப்பணிப்புடன் செயல்படும் கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டிய தருணம் வந்துள்ளதாக மலேசிய தேசிய பல்கலைக்கழக பட்டதாரியான அருட்செல்வன் தெரிவித்துள்ளார். திசைகள் வார இதழில் முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் பணியாற்றுவதற்கு கட்டா, பினாங்கு, பேரா, நகரிசிம்பிலான், மலாக்கா, ஜொஹோர் ஆகிய மாநிலங்களிலிருந்து நிருபர்கள் வரவேற்கப்படுகின்றனர். ஆர்வம் உள்ளவர்கள் தங்களின் கல்வி தகுதியுடன் திசைகள் நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ளலாம். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் மீனாஸ் செமியா. மீனாஸ் இது இல்லம் தேடி வரும் உங்களுக்கான உன்னதம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.